வணக்கம். மீடியா சவனின் முக்கிய செய்திகள். வாசிப்பவர் லலிதா ரவி. ஆவடி தொகுதியில் தமிழக அரசு சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா. 250 கர்ப்பிணி பெண்களுக்கு பொருள் உதவிகளை அமைச்சர் பாண்டியராஜன் வழங்கினார். தமிழக அரசு சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்காக சமத்துவ வளைகாப்பு விழா ஆவடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் பாண்டியராஜன், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுந்தரவள்ளி, முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம், மாஃபாய் அறக்கட்டளை நிர்வாகி லதா பாண்டியராஜன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். வளைகாப்பு விழாவில் 250 கர்ப்பிணி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது. பின்பு அவர்களுக்கு தேவையான உணவு கண்காட்சி பார்வையிடப்பட்டு அவர்களுக்கு 9 விதமான உணவும் வழங்கப்பட்டது. இதனையடுத்து அமைச்சர் பாண்டியராஜன் கூறுகையில், வளைகாப்பு என்பது நம் குடும்ப விழாவாக இருந்தது, ஆனால் நம் தமிழக அரசு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் பெயரில் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித் தொகை, சமுதாய வளைகாப்பு போன்றவை மூலம் பெண்களுக்கு சேவை செய்து வருகிறது என்றும், அம்மாவின் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என தெரிவித்தார். மீடியா சமன் செய்திகளுக்காக ஆவடியிலிருந்து செந்தில்குமார். நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். மீடியா செவன் சிறப்பு செய்திகளுக்காக கன்னியப்பனுடன் கதிரவன்.